இன்று காலையில் நாங்கள் கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து சபாநாயகரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க முற்பட்டோம். சபாநாயகர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மீண்டும் மறுபரிசீலனை செய்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக நீக்கி வைத்ததை அந்த தண்டனையை முடித்துக்கொண்டு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேமுதிக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்க அவையில் இன்று முயற்சித்தோம். இதை பேசுவதற்கு கூட சபாநாயகர் கோரிக்கை வைக்க கூட எங்களுக்கு அனுமதியை சபாநாயகர் அவையிலே வழங்கிடவில்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்று முதல்வர் அவர்கள் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேல் பதிலை படித்திருக்கிறார். அவர் படித்ததை நாங்கள் பொறுமையாக இருந்து கேட்டிருக்கிறோம். அதிலே அவருடைய முதலமைச்சர் பதவிக்கு உரிய வகையில் பதில் சொல்லாமல் தவறான தகவல்களை பல செய்திகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அவர் தவறான தகவலை அவையிலே பதிவு செய்திருக்கிறார். இன்று ஒரு பில் நகராட்சி சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கென்று ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிப்பதற்குரிய ஒரு பில்லை தாக்கல் செய்து அது குறித்து தங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற போது ஓய்வு பெற்ற என்ற நிலை தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக எங்களுடைய கட்சியினுடைய துணைத்தலைவர் துரைமுருகன் அவர்கள் எழுந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நீங்கள் ஓய்வு பெற்றவர்களை தொடர்ந்து நியமித்துக் கொண்டிருக்க இதுவே வாடிக்கையாகிக் கொண்டிருக்கிறது என்று பேச முற்பட்ட போது அவை குறிப்பிலிருந்து உடனடியாக அதை நீக்கி அதற்கு பிறகு அதை நாங்கள் கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நாங்கள் கேட்க விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதலமைச்சரும் டபுள் முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் ஒன்று ஒருவர் இருக்கிறார், அபிஷியலாக கவர்னர் அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு முன்னால் உறுதிமொழி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக, அதாவது பினாமி முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் தலைமை காவல்துறை அதிகாரி டிஜிபி, அதுவும் இந்த ஆட்சியிலே இரண்டு அதிகாரிகள், அவரும் ஓய்வு பெற்றவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் ஓய்வு பெற்ற ஒருவர் இருக்கிறார், சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒருவரும் இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோல பிடபிள்யூடி அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் இருக்கிறார், இப்பொழுது சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரியும் இருக்கிறார். ஆகவே இதைத்தான் நாங்கள் அவையில் சுட்டிக்காட்ட தொடங்கினோம். அதற்கு எங்களுக்கு மறுப்பளிக்கப்பட்ட காரணத்தால், பேசுவதற்கு வாய்ப்பளிக்க மறுத்த காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அவையில் அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிலும் முதலமைச்சர் தவறான தகவலை அவையில் பதிவு செய்கிற போது நாங்கள் எழுந்து அதை குறுக்கிட்டு உண்மையான விளக்கத்தை தருவதற்கு எங்களை அனுமதிப்பதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவையில் பேசுகிற போது கோமுசா தான் காரணம், இந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தான் காரணம் என்று ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவையிலே பதிவு செய்கிறார். நாங்கள் குறுக்கிட்டு இல்லை, அது தவறான தகவல் என்று நாங்கள் பேசுகிற போது அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளிப்பதில்லை. அது மட்டுமல்ல, இன்று அவையில் முதல்வர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற போது, இன்று மட்டுமல்ல ரெண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அவையிலும் பேசுகிற போது, திமுக ஆட்சியை விட கொலைகள் கொள்ளைகள் ஆதாய கொலைகள் எல்லாம் குறைந்திருக்கிறது என்று ஒரு தவறான ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறார். நான் கையில் வைத்திருப்பது கிரைம் ரிவ்யூ தமிழ்நாடு, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தமிழ்நாடு, இது அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இது நெட்டிலெல்லாம் வந்திருக்கு, இணையதளத்தில் எல்லாம் இது பதிவாகியிருக்கு. இதில் தெளிவாக இருக்கிறது, திமுக ஆட்சியை விட இப்போது இருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சியில் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு ரெக்கார்டு இருக்குது. ஒரு ஜனநாயக போக்கே இல்லாமல் ஒரு சர்வாதிகார தன்மையோடு
நடைபெற்றுக் கொண்டிருப்பது உள்ளபடி வேதனைக்குரிய ஒன்று. ஆக இதை உள்ளே பேச முடியாத காரணத்தால் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் இவைகளை எல்லாம் நாங்கள் விளக்க வேண்டிய அவசியத்திற்கு வந்திருக்கிறோம். ஐந்து நாள் ஆளுநர் உரை நடந்தது. முடிந்த வரையில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சில கருத்து கிடைத்ததாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் அபாண்டமான வகையில், தேவையற்ற வகையில், வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் சில தகவல்கள் எல்லாம் சொல்லுகிற போது அதை மறுக்கிற நேரத்தில், அதே போல் ஆளுங்கட்சியினுடைய புள்ளி விவரங்கள் தவறான தகவல், முதலமைச்சரே தவறான தகவலை தருகிறார், அதை எழுந்து நாங்கள் முற்படுகிற போது தடுக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, தாதுமணல் விவகாரம் கூட இன்றைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியதை பேசக்கூடாது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். நீதிமன்றத்தில் இருப்பதை பேசக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். அதை கேட்டால் மழுப்புகிறார், சமாளிக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மீத்தேன் வந்து மத்திய அரசினுடைய திட்டம். அது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக்காரர்கள் சார்பில் அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது உண்மையாக இருக்கலாம், உண்மைதான், மறுக்கல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டெக்னிக் ப்ராப்ளம் வருகிற போது அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம் என்பது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலேயே, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதே அதிமுக ஆட்சி சமச்சீர் கல்வி திட்டத்தை திமுக கொண்டு வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை ரத்து செய்தார்கள். ரத்து செய்ததற்கு பிறகு நீதிமன்றம் வரை சென்று அதற்கு பிறகு இப்போ அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வருகிற நேரத்தில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருகிற போது அதை வெளியிடுவதுதான், அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவைகளை அவர் சொல்லியிருப்போம். அதற்குரிய அனுமதி அவர் வழங்குவதில்லை, அதுதான் உண்மை.